மேட்ச் தாத்தா சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ பயிற்சி ரெண்டு புள்ளி நாலு பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் உன்னாங்க எனக்கு ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கம் பதினாறு சென்டிமீட்டர் அதன் உயரம் அடிப்பக்கத்தை விட ஏழு சென்டிமீட்டர் குறைவு எனில் அதன் பரப்பளவை காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதுகிறோம் இணையகரத்தின் இணையகரத்தின் அடிப்பக்கம் அடிப்பக்கம் பி சீக்கள் பதினாறு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து உயரம் வந்து அடிப்பக்கத்தை விட உயரம் அடிப்பக்கத்தை விட ஏழு சென்டிமீட்டர் குறைவு அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்போ உயரம் கயிற்சி சீக்கள் அடிப்பக்கத்தில் இருந்து ஏழை கழித்து எழுதிடுறோம் எவ்வளோ வருது அப்படின்னா ஒன்பது சென்டிமீட்டர் அப்போ இணையகரத்தின் பரப்புக்கு சூத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இணையகரத்தின் பரப்பு சீக்கொல்ட்டு அடிப்பக்கமின்ட்டு குத்துயரம் இன்ட்டு குத்துயரம் சீக்கொல்ட்டு பதினாறு இன்ட்டு ஒன்பது அப்போ பதினாறு ஒன்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தி நாலு அஞ்சு ஒம்பதஞ்சு பதினாலு இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் நூற்றி நாற்பத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் இதுதான் இணையகரத்தினுடைய பரவு அடுத்த ரெண்டாங்கணக்கு ஒரு இணையகர வடிவ விவசாய நிலத்தின் பரப்பளவு அறுபத்தெட்டு புள்ளி ஏழு ஐந்து சதுர ஹெக்டேர் சதுர ஹெக்டோமீட்டர் ரைட்டு அதன் இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஆறு புள்ளி ரெண்டு ஐந்து ஹெக்டோமீட்டர் எனில் அதன் அடிப்பக்க அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பரப்பளவு கொடுத்து அடிப்பக்கம் கேட்டிருக்காங்க பரப்பளவு உயரம் கொடுத்து அடிப்பக்கம் கேட்டிருக்காங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா நிலம் வந்து இணையகரம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இணையகர நிலம் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்துக்குமே இணையகரத்தின் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்துவோம் நிலத்தை பயன்படுத்த வேண்டியதில்லை இணையகரத்தின் பரப்பு சீக்வல் அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு சதுர ஹெக்டர் அறுபத்தெட்டு புள்ளி ஏழு ஐந்து சதுர ஹெக்டேர் அதாவது இது விடையாக கொடுத்துருக்காங்க அப்போ இணையகரத்தின் பரப்புக்கு சூத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இணையகரத்தின் பரப்பு சீக்கல் டு பிஇன்ட்டு கைச் அதாவது இந்த பிஇன்ட்டு கைச்சி சீக்கள்ட்டு அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு பி இன்ட்டு அறுபத்தெட்டு புள்ளி ஏழு அஞ்சு இன்னொரு அளவு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு அப்படிங்கிறது என் தொலைவு அப்படின்னு சொல்லும் பொழுது உயரம் அது உயரம் கயிற்சி கொல்ட்டு ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு உயரம் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு அடிப்பக்க அளவுங்கிறது என்னது அப்படின்னா தான் என்னது அப்படின்னா அடிப்பக்கம் அப்போ பி சீ கொல்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஹைச்சுக்கு பதிலாக இந்த ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு பிரதி இட்டு பிஏ கண்டுபிடிக்கிறோம் அப்போ பிஇின்ட்டு ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு சீக்வல் டு அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு பியினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ பி சீக்வல் டு அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு பை ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு இப்போ இதில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களானது எப்படி கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னா தசம எண்ணெய் கொடுத்துருக்காங்க பகுதியிலேயும் தொகுதியிலையுமே ரெண்டு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை முழு என்ன மாற்றணும் அப்போ பகுதியில் முழு என்ன மாற்றுறதுக்கு நூறாழ பேர் இருக்கணும் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை ஜீரம் இருக்கக்கூடிய முழு என்ன எழுதணும் பத்து நடுக்குகளை எழுதணும் அதே மாதிரி தொகுதியிலையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நூறாழ பேர் இருக்கிறோம் அப்போ இப்போ என்ன அப்படின்னா ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு பை அறநூற்றி இருபத்தி அஞ்சு

ஒரு அறநூத்தி இருபத்தஞ்சி அறநூற்றி இருபத்தஞ்சி அப்போ ஏழில் அஞ்சு போச்சுன்னா ரெண்டு ஆறில் ரெண்டு போச்சு எட்டில் ஆறு போச்சுன்னா எட்டில் ரெண்டு போச்சுன்னா ஆறு அஞ்சு கீழே இறக்கிறோம் அப்போ திரும்பவும் ஒன்று அறநூற்றி இருபத்தி அஞ்சு படித்தாச்சுக்கிறோம் அப்போ சீக்கல்ட்டு பதினொன்று சீக்கல்ட்டு பதினொன்று அப்போ அடிப்பக்கம் சீக்கல்ட்டு பதினொன்று ஹெக்டோமீட்டர் பதினொன்று ஹெக்ட்ரோ மீட்டர் அடிப்பக்கம் மூணாங்கனுக்கு நாற்பத்தி எட்டு மீட்டர் பக்களவு கொண்ட ஒரு சதுரமும் பதினெட்டு மீட்டர் உயரம் கொண்ட ஒரு இணைகரமும் சம பரப்பளவை கொண்டவை எனில் இணையகரத்தின் அடிப்பக்க அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு அதில் ரெண்டு வடிவம் கொடுத்து ரெண்டு வடிவத்தினுடைய பரப்பளவு சமம்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்தினுடைய இணைகரத்தினுடைய இணையகரத்தினுடைய அடிப்பக்களவு கேட்டிருக்காங்க முதல்ல சதுரம் எடுத்துக்குவோம் சதுரத்தின் பக்க அளவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு மீட்டர் பக்க அளவு ஏ சீக்கல் டு நாற்பத்தி எட்டு மீட்டர் அப்போ சதுரத்தின் பரப்பு சீக்குவல் டு பக்கம் இன்ட்டு பக்கம்னு சொல்லலாம் அல்லது ஏ இன்ட்டு ஏ அல்லது இதை சுருக்கி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சதுரத்தின் பரப்பு பக்கம் மென்ட்டு பார்க்கம்னா நாற்பத்தி எட்டு இன்ட்டு நாற்பத்தி எட்டு சீகோல் டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு 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 அறுபத்தி நாலு ஆறு நாலட்டா முப்பத்தி ரெண்டு ஆறு முப்பத்தெட்டு நாலா முப்பத்தி ரெண்டு மூணு நான்கு பதினாறு மூணு பத்தொன்பது அப்போ நாலு பூஜ்ஜியம் பத்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலு இது சதுரத்தினுடைய பரப்பு சதுர மீட்டர் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இணையகரத்தினுடைய உயரம் கொடுத்துருக்காங்க இணையகரத்தின் உயரம் ஹைட் சீக்கிட்டு பதினெட்டு மீட்டர் கொடுத்துருக்காங்க அடிப்பக்கம் கேட்டிருக்காங்க அடிப்பக்கம் பி சீக்வல்ட்டு கேட்டிருக்காங்க பதினெட்டு மீட்டர் அடிப்பக்கம் பி கேட்டிருக்காங்க கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் சதுரத்தின் பரப்பளவும் சதுரத்தின் பரப்பும் இணையகரத்தின் பரப்பும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சதுரத்தின் பரப்பும் இணையகரத்தின் பரப்பும் சமம் சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ இணையகரத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இணையகரத்தின் பரப்பு சிக்கோல் டு பி இன்ட்டு ஹைச் அதாவது B இன்ட்டு ஹைச் equal to சதுரத்தின் பரப்பு இப்போ நமக்கு இதுலேருந்து அடிப்பக்கம்தான் கேட்டுக்கிட்டாங்க அப்போ பிஇன்ட்டு ஹைச் வந்து பதினெட்டு சீக்குவல் டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலு சதுரமீட்டர் நம்ம அதை தான் கடைசியில் எழுதிக்குவோம் அழகை இப்போ பி தான் வேணும் ஃபோர் பி சீக்வல் டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலு பை பதினெட்டு நாலு பை சுருக்க முடியுமான்னு பார்க்கணும் பதினெட்டாம் வாய்ப்பாடு நமக்கு தெரியாது இப்போ மூணாவில் சுருக்கலாமான்னு பார்ப்போம் ரெண்டாளை சுருக்கலாம் மூணாலையும் சுருக்கலாம் ஏன்னா எட்டு ஒன்று ஒம்போது மூணால் அடிபடும் நாலு மூணு ஏழு ரெண்டு ஒம்பது எண்களின் கூடுதல் மூணால் வகுபட்டால் அந்த எண்ணானது என்ன பண்ணோம்னா மூணாவில் வகுப்படும் இப்போ மூணாவை வகுத்தோம்னா ஆறு மூணா பதினெட்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று மிச்சம் ரெண்டு இருபது ஆறு மூணு பதினெட்டு மிச்சம் ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு திரும்ப ஆறால் வகுப்பணுமா அப்படின்னு பார்த்தா திரும்ப எட்டு பதினஞ்சு இருபத்தொன்னு ரெண்டு மூணாலேயே பார்க்கலாம் இரு மூணு ஆறு இரு மூணு ஆறு மிச்சம் ஒன்று பதினாறு ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு திரும்ப ரெண்டாயில் ஒரு ரெண்டு ஒரெண்ட ரெண்டு இரண்டு நாலு ரெண்டு ரெண்டா பதினாறு அப்போ அடிப்பக்கம் பி சிக்குவல் நூற்றி இருபத்தி எட்டு மீட்டர் நூற்றி இருபத்தி எட்டு மீட்டர் அடுத்த நாள் எனக்கு அறுநூத்தி எழுபத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு இணையகரத்தின் உயரம் அதன் அடிப்பக்கத்தில் நாளில் ஒரு பங்கு எனில் அதன் அடிப்பக்கத்தின் அளவையும் உயரத்தின் அளவையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இணையகரத்தின் பரப்பு கொடுத்துருக்காங்க இணையகரத்தின் பரப்பு சீக்கொல் அறுநூத்தி எழுபத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் உயரமும் கேட்டிருக்காங்க அடிப்பக்கமும் கேட்டிருக்காங்க அப்போ அடிப்பக்கம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா பி அப்படின்னு எடுத்துக்கிறோம் உயரம் வந்து கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயரம் அடிப்பக்கத்தில் உயரமானது உயரமானது அடிப்பக்கத்தில் பக்கத்தில் அடிப்பக்கத்தில் நாளில் ஒரு பங்கு அடிப்பக்கம் வந்து பி அப்ப உயரம் ஹைச் சீக்கிரம் அடிப்பக்கத்தில் நாளில் ஒரு பங்கு நாளில் ஒரு பங்கு எப்படி எழுதணும்னா ஒன்று பை நாலு இதுதான் நாளில் ஒரு பங்கு இன்ட்டு பி ஏன்னா அடிப்பக்கத்தில் நாளில் ஒரு பங்கு அப்படின்னா நாளில் ஒரு பங்கு அடிப்பக்கம் அப்படிங்கிறது பி அப்ப கணக்கின்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பரப்பளவு கொடுத்துருக்காங்க அப்ப என்ன வரும் அப்படின்னா அதாவது பி இன்ட்டு ஒன்று பை நாலு பி சீக்வல் அறநூற்றி எழுபத்தி ஆறு இப்போ நமக்கு பி கண்டுபிடிச்சாதான் உயரம் கண்டுபிடிக்க முடியும் அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிஐயும் பிஐயும் பெருக்கும் பொழுது நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா பி ஸ்கொயர் வந்துடும் பி ஸ்கொயர் அல்லது பி இன்ட்டு பின்னா எடுத்துக்கலாம் ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம எதுவுமே படிச்சிருக்கோம் அறநூற்றி எழுபத்தி ஆறு வந்து இந்த நாள் வந்துருக்கு இந்த பக்கம் போனால் என்ன ஆகும் அப்படின்னா பெருக்கல்ல வந்துடும் நாலு வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா பெருக்கலுக்கு வந்துடும் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா முதல் டைம்ல இருக்குமா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும் இப்போ வர்க்கம் மூலம் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோமா இல்லையாங்கிறது தெரியல அப்போ முதல்ல இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அறநூற்றி எழுபத்தி ஆறு பகாக்காரணிகளால் பகா காரணிகளின் பெருக்கற்பலனாக எழுத போகிறேன் அப்போ அறுநூத்தி எழுபத்தி ஆறு என்ன ஒன்றா போகிறேன் அப்படின்னா பகா காரணியை மட்டும் வச்சு வாக்க போகிறேன் டானா டானாவுத்தல் அப்போ ரெண்டாலை மூவ் ரெண்டாறு மூவி ரெண்டாறு ரெண்டு ரெண்டா பதினாறு திரும்ப ரெண்டாலை ஓரெண்டா ரெண்டு ஆறு ரெண்டா பன்னெண்டு ஒன்பத்ரெண்டா பதினெட்டு அடுத்து இது வந்து பதிமூணாளை வாக்கலாம் பதிமூணு பதிமூணா நூற்றி அறுபத்தொம்போது இப்போ இந்த பி ஸ்கொயர் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திரும்பவும் பி இன்ட்டு பின்னா எழுதுகிறேன் இந்த அறுநூற்றி எழுபத்தி ஆறு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு பதிமூணு இன்ட்டு பதிமூணு இன்ட்டு இந்த நாளை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு எழுதுகிறேன் அப்போது இதில் ஒரு பியை எடுத்துக்குவோம் அப்போ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பரையும் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பரையும் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் இது என்ன அப்படின்னா வர்க்கம் மூலம் அப்படின்னு சொல்கிறது நம்ம இங்கே யாராம் வகுப்பில் படிச்சிருக்கோமா இல்லையாங்கிறது எனக்கு சரியாக தெரியல அதனால் இந்த முறையை திரும்ப சொல்கிறேன் ஒரு மேல் வகுப்புல போகும்போது படிச்சிக்கலாம் அப்போது நமக்கு பிசி குவாலிட்டி இப்போ என்ன வரும் அப்படின்னா ரெண்டு பதிமூணா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ரெண்டாக ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அடிப்பக்கம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் பி சீக்குவல் டு ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம் சாரி அடிப்பக்கம் அதுலேருந்து உயரம் கேட்டு கண்டுபிடிக்க போகிறோம் உயரம் என்னது அப்படின்னா ஹைச் சீக்குவல் டு ஒன் பை நாலு இன்ட்டு பி அப்போ ஒன்று பை நாலு இன்ட்டு ஐம்பத்தி ரெண்டு ஒரு நாங் நான்கு ஒரு நாங்கு நான்கு மிச்சம் ஒன்று பன்னெண்டு மூணாங்காக பன்னெண்டு அப்போ ஹைச் சீக்குவல் டு பதிமூணு சென்டிமீட்டர் அப்போ அடிப்பக்கம் எவ்வளோ அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் பதிமூணு சென்டிமீட்டர் பதிமூணு சென்டிமீட்டர் அடுத்த அஞ்சாங்கனுக்கு ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு ஐநூற்றி எழுபத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் ஒரு மூளைவிட்டமானது மற்றொரு மூளைவிட்டத்தில் பாதியெனில் மூளைவிட்டங்களின் அளவுகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாய் சதிரத்தின் பரப்பு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எழுபத்தாறு சதுர சென்டிமீட்டர் ஒரு மூளைவிட்டமானது மூளைவிட்டம் முதல் மூளைவிட்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டி ஒன் அப்படின்னு எடுத்துக்குவோம் மற்றொரு விட்டம் மூளை விட்டம் என்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கணக்கில் மட் ஒரு விட்டமானது மற்றொரு விட்டத்தில் பாதி அப்போ பாதி அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூளை விட்டம் டி ஒன் எடுத்துக்கிட்டோம்னா டி டூ சீக்கொல்ட்டு ஒன்று பை டூ இன்ட்டு டி ஒன் மற்றொரு விட்டத்தில் பாதி அப்போது சாய் சதுரத்தின் பரப்பு சீக்கொல்ட்டு அரை இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ சதுர அலகு அரை இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ சதுர அலகு அதாவது அரை இன்ட்டு டி ஒன் இன்ட்டு இந்த டி டூவுக்கு பதிலாக நான் திரும்ப என்ன தான் செல்ல போனேன்னா அரை டி ஒன் தான் எழுதுகிறேன் சிக்கி ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்போது இந்த அறை அறையும் பெருக்கும் பொழுது ஒன்று பை நாலு இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி ஒன் சீக்குவல் டு ஐநூற்றி எழுபத்தி ஆறு இப்போ இதை டி ஒன் இன்ட்டு டி ஒன் சீக்குவல் டு ஐநூற்றி எழுபத்தி ஆறு இந்த நாளை வலது பக்கம் போகும்போது பெருக்கல் ஆகும் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா போன கணக்கில் செஞ்ச மாதிரி வர்க்கம் மூலம் தான் பகாக்கரன் படுத்துதல் தான் அப்போ முதல்ல ரெண்டாலை ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஏன்னா ஒன்றாம் இட இலக்கம் ஆறுங்கிறதுனால ரெண்டாலை வைக்கலாம் இரண்டா நாலு மிச்சம் ஒன்று பதினேழு இன்று பதினாறு திரும்ப இன்று பதினாறு ரெண்டு ஒன்று நாலு நாலு திரும்ப ரெண்டு எழுபத்தி ரெண்டு திரும்ப ரெண்டு முப்பத்தி ஆறு திரும்ப ரெண்டு பதினெட்டு திரும்ப மூணு ஆறு திரும்ப மூணு ரெண்டு அப்போது இந்த ஐநூற்றி எழுபத்தி ஆறுக்கு என்னெழுது நம்ம அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ரெண்டு இருக்குது இன்ட்டு ரெண்டு மூணு இன்ட்டு இந்த நாலுக்கு பதிலாக ரெண்டு ரெண்டு எழுதுகிறேன் நாளுக்கு பதிலாக ரெண்டு ரெண்டு இப்போ இதில் இருந்து ஒரு ஒன்று எடுக்கிறேன் அப்போ இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு இதுக்கு ஒரு ரெண்டு இதுக்கு ஒரு ரெண்டு இதுக்கு ஒரு மூணு இந்த ரெண்டுக்கு ஒரு ரெண்டு அப்போது டி ஒன் சி கொல்லு இரண்டா நாலு நாலு இரண்டு எட்டு மூவட்டா இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டா நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் டி ஒன் ஒரு மூளை விட்டம் மற்றொரு மூளைவிட்டம் டிசி கொல்ட்டு அரை இன்ட்டு டி ஒன் சி அரை இன்ட்டு நாற்பத்தி எட்டு அப்போது ஒரெண்ட ரெண்டு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இது அப்போ D1 ஒன் சீக்கள் டு நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் டிடி சீக்கள் டு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஓர் விட்டம் வந்து நாற்பத்தெட்டு மற்றொரு விட்டம் வந்து எவ்வளவு அப்படின்னா 24 நாலு சென்டிமீட்டர் அடுத்து ஒரு ஒரு இருசமவக்க சரிவக வடிவில் உள்ள ஒரு மைதானத்தின் இணைப்பக்கங்கள் நாற்பத்தி ரெண்டு மீட்டர் மற்றும் முப்பத்தாறு மீட்டர் இணைப்பக்கங்களுக்கு இடையில் உள்ள தொலைவு உயரமானது முப்பது மீட்டர் எனில் அந்த மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து வீதம் என்ன செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இணை பக்கங்கள் கொடுத்துருக்காங்க அதை எழுதுகிறோம் இணைப்பக்கங்கள் ஏசி டு நாற்பத்தி ரெண்டு பிசி சீக்குவல் முப்பத்தி ஆறு ஏ ஏபி அப்படின்னு எடுக்கிறோம்னா சரிபகத்தினுடைய பரப்புன்னு கேட்டிருக்காங்க நமக்கு சூத்திரம் தெரியணும் இன்ட்டு ஹைச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இது கணக்கில் கொடுத்துருக்காங்க மற்றும் உயரம் ஹைட் சீக்கொலிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க முப்பது மீட்டர் உயரம் ஹைட் சீக்கொலிட்டு முப்பது மீட்டர் கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பரப்பு கேட்கல அந்த கிரவுண்டை சமப்படுத்த எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ சமப்படுத்தல் அப்படிங்கிறது பரப்பு கண்டுபிடிச்சி பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய தான் சமப்படுத்தல் அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ இணையகரத்தின் பரப்பு சீக்கொல்ட்டு சாரி சரிவகத்தின் பரப்பு இரு பக்க சரிவகம் சாரி இரு பக்க சரிவகத்தின் பரப்பு சீக்கொல்ட்டு அரை இன்ட்டு கைச் என்று ஏ ப்ளஸ் பி சதுர அழகு அப்போ சீக்கொல்ட்டு அரை இன்ட்டு கைச் வந்து முப்பது இன்ட்டு நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி ஆறு அப்போ ஓரெண்டா ரெண்டு பதினஞ்சு ரெண்டா முப்பது அப்போ பதினஞ்சு இன்ட்டு இது ரெண்டையும் கூட்டினா எழுபத்தி எட்டு அப்போ எழுபத்தி எட்டையும் பதினஞ்சையும் பெருக்கிறோம் ஐயெட்டா நாற்பது சைவ மிச்சம் நாலு ஐயாயிரம் முப்பத்தஞ்சு நாலு முப்பத்தி ஒன்பது ஓரெட்டெட்டு ஓரேழு ஏழு பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு பதினேழு மிச்சம் ஒன்று பதினொன்று ஆயிரத்தி நூற்றி எழுபது சதுர மீட்டர் இதுதான் அந்த இணைய இரு பக்க சரிவயத்தினுடைய பரப்பளவு இப்போ அடுத்து செலவு கண்டுபிடிக்கப் போகிறோம் ஒரு சதுர மீட்டருக்காகும் செலவு சிக்கொல்ட்டு ஒரு சதுர மீட்டர் சமப்படுத்த ஆகும் செலவு நூற்றி முப்பத்தி ஐந்து டேர்ஃபோ ஆயிரத்தி நூற்றி எழுபது சதுர மீட்டர் சமப்படுத்த ஆகும் செலவு செய் நூற்றி முப்பத்தி அஞ்சையும் ஆயிரத்தி நூற்றி எழுபதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கணும் அப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா சைவரை மறந்துட்டு பெருக்கிக்குவோம் நூற்றி பதினேழு பெருக்கணும்னா ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் மூணு ஏழு மூணு இருபத்தொன்று மூணு இருபத்தி நாலு மிச்சம் ரெண்டு ஏழு ரெண்டு ஒம்பது ஓரஞ்சு ஒரு மூணு மூணு ஓரன் ஒன்று திரும்ப அஞ்சு அஞ்சு ஒரு மூணு மூணு ஒன்று பெருக்கினோம்னா கூட்டினோம்னா அஞ்சு ஒன்பது எட் அஞ்சு மூணு எட்டு ஒன்பது பதினேழு ஏழு மிச்சம் ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஒரு ஒன்று அப்போது தொண்ணூற்றி அஞ்சு நமக்கு இங்கே ஒரு ஜீரோ இருக்குது அப்போ எவ்வளோ ஆகுது அப்படின்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் நமக்கு செலவாகுது